அவங்களுக்கு ஒரு இடம் கூட்டிட்டு போறேன். அங்க போய் உலகம் கடக்க போறீங்களா? ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆமா, இது கேமரா எங்க காணோம்? கேமரா போன்ல தான் எடுக்கிறோம். நம்ம பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப யாரு கூட இருக்கோன்னா சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. ஊருக்கு புதுசா வந்த பொண்ணு, ரெட் கலர்ல ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி மின்னு பொண்ணு. மேடம் கேமரா பின்னாடி வாங்க. நம்ம கூட இருக்க ஹன்சிகா, ஹன்சிகா உங்களை பத்தி சொல்லுங்களேன். என்ன சொல்றது? ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? வெக்கமா? அப்படி கிடையாது. சரி, இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோய் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. இங்க சைனீஸ் குஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் நானும் ட்ரை பண்ணலாம். அப்படிங்களா? கண்டிப்பா. சுசிலா சாப்பிடுவீங்களா? சாப்பாடு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி வாங்க. கோய் கோயில கோயிலாம் என்ன தெரியுமா? உங்களை மாதிரி இருக்கும் மீன். எப்படி இருக்கு? இது வந்து செல்ஃப், இதுதான் நம்மளே ஆர்டர் பண்ணி நம்மளே அந்த வண்டியில சுத்து விடுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி தான் சாப்பாடு. வாங்க. ஓ, டிரைவிங் மாதிரியா? ஆ, டிரைவிங் மாதிரி இல்ல மேடம். ஜப்பான் போயிருக்கீங்களா? இல்லையே. வாங்க, டாய்லெட் போய் கை கழுவிட்டு வாங்க. ஓகே. கழுவிட்டீங்க? கழுவிட்டேன். வாங்க. பாருங்க. என்ன இருக்குன்னா வஞ்சரா மீன், ஹாம்பர்கர், சீஸ் பர்கர். நீங்க மட்டும் ஜாப்பனீஸ் சொன்னீங்க. ஆமா, அது ஜாவா. அங்க பொரிக்க சொல்லிருக்காங்க. இருக்காங்க. உங்களுக்கு மீன் பிடிக்கும்ல? மாமா பிடிக்கும் தான். அது அதனால தான். உங்களுக்கு என்ன வேணும்? ஹாம்பர்கர், சீஸ் பர்கர், சலாட் எல்லாம் இருக்கு. அப்பனா இது மீன் கடையா? மீனும் இருக்குங்க. சிக்கன் வேணுமா? சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா ட்ரை பண்றேன். சுரா சாப்பிடுறீங்களா? சுரா? சுராவா? ஆ, சுரா கடிச்சிராது. ஆ, அத நான் கடிக்காத, அத வெட்டிடுவோம் நம்ம தலைய. அப்போ பிரா பொரியல் இருக்கா? சுராவா? மேடம் பிரா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு பிடிக்க போனாரா, அது பறந்து போச்சு. ஆமா, நான் சும்மா சொன்னேன். நீங்களும் சும்மா சொல்றீங்க. பிரா இப்ப கடையே கிடையாது. எங்க பிரா இருக்குங்க? இல்ல கிடையாது. இந்த வெளியில பறந்துட்டு இருக்கா? அந்த பிரா தானே சொன்னீங்க? இல்ல இல்ல, கோயில் புறா, மணிப்புறா. சரி விடுங்க. சரி, அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு நீங்க கிச்சனுக்கு வாங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. வாங்க. இங்க யாருமே இல்ல, திட்ட போறாங்க. இங்க எங்க? நான் இங்க வேலை செய்யறேன். வாங்க. அப்படியா? ஆமா, எல்லாம் வேலை முடிஞ்சானே இப்போ
நேசக்கடவுரத்துக்கு நேசக்கடைக்கு கூடுவாங்க. ஈ பல பல இருக்கே தர. ஆமா சரிக்கு விளாடுங்க. ஆனா முசடிக்க அங்க கிளீனரா வேலை செய்யுங்க. நைட் டியூட்டி. வெல்கம் டு கிச்சன். அங்கங்க பாருங்க, உங்களுக்கு மீன் வெட்டி இதெல்லாம் குடிச்சுட்டு வந்த வஞ்சரா மீன் பிடிக்க சொல்லி பாருங்க. பிடிச்சிட்டு இருக்க வஞ்சரா மீன் நாமங்க குக் பண்ணோம். நைட் உங்களுக்காக ஸ்பெஷல் புக்கிங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓ, அப்போ நீங்கள் குக்கரா? நான் எல்லாம் பண்ணுவேன், ஆல்ரவுண்டர். குக்கு எடுத்துக்கிறேன். குக்கா? நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ குண்டாக இருக்கீங்க. இங்கிலீஷ்லாம் படிச்சா என்ன குண்டாயிரங்க? குண்டு முன்னுன்னு சொல்லாதீங்க, எனக்கு வெக்க வைக்கமாக வருது. எனக்கு குண்டா இருக்க பொண்ணு அழகா இருப்பாங்க. ஃப்ரைஸ் அப்படிங்களா? ஃப்ரைஸ் நான் போது போதும். கேள்விப்பட்டதில்லை. அவங்களோட ஹோட்டல் சரி. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? வேற என்ன சாப்பிட்றத கேட்குறீங்க? அப்புறம் தவிர சொல்கிறேங்க. சாப்பிட்றது தவிரண்ணா நிறைய ஊர் சுற்றுவேன். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டே இருப்பேன். எனக்கும் உங்களை பிடிச்சிட்டே இருக்கும். நானும் உங்களை பிடிச்சிட்டே இருப்பேன். எனக்கும் உங்களை பிடிச்சிட்டே இருக்கும். எங்க திருவாரம் அப்படியே போயிடும். நானும் சீக்கிரம் போய் சாப்பிட்டோம். சாப்பாடு என்ன மாதிரி சீக்கிரம் சாப்பாடு? சமையல் இருந்ததுங்க. வெரைட்டி நீட்ட வெரைட்டி. ஆமா, அது மட்டும் இல்லாம இருந்தது. இதெல்லாம் யாரு கேட்பான்னு தெரியல. இசை இப்படி அனுசிக்க ஐயோ, எனக்கு வெக்க வெக்கமா வருதே. இந்த பக்கம் ஓகே. இப்படி பாருங்க, என்ன பாருங்க. ஓகே, ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லிட்டு பாருங்க. இது தெள்ள குரலுக்கான தேடல். நான் இதை ஃபேன்ஸுக்கு டெடிகேட் பண்றேன். அது வாய்ஸ் நம்ம வ்ளாகர்ஸ் நம்ம ஃபேன்ஸுக்கு டெடிகேட் பண்றாங்க. நெஞ்சுக்குள்ள அம்மா முடங்கிருக்கேன். நெஞ்சுக்குள்ள மாடி மேல மழை வரும் போல நினைச்சு படுத்து விதத்தோம். வீட்டுல படுத்த பிகுரால எங்க அம்மா என்ன
ஆச்சு பண்ணிட்டாங்க எதுக்கு மாறினா திண்டு பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு செட் அடிச்சிருந்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்லி எங்க அம்மா கிட்ட நானு போல இருந்தேன் அம்மா கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி சைட்டை விட்டு விட்டு சைட்டை விட்டு விட்டு ஃப்ரெண்டோட டே அவுட் வீட்டுக்கு கே போயிட்டு அதோட ஷோ வேண்டி மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையா கையாமையான்னு கத்துது. அது லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாய்த்துனா கொடுத்தாரு. உனக்கு 1000 தாய்த்துக்கு மேல பத்தாது. நீ லோல் போட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும் போ.